ரவீந்திரன், மொழிப்போரை திணிக்காதீர்கள்ங்கிற அளவுக்கா, ரொம்ப அவ்வளவு அளவுக்கா வந்து இந்தி திணிப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் நீங்க எப்படி இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி வழி கல்வியிலான பொறியியல் படிப்பை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களில் அவங்க வந்து கொண்டு வராங்க. அதுக்கும் மொழிப்போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல, இது வந்து அஃபிஷியலாக இன்னும் வெளியே வரல, ஆனால் இது லீக் ஆயிருக்கு. ரைட், விஷயம் லீக் ஆகிருக்கு. லீக் ஆகி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக, எப்படி லீக் ஆச்சு? இது வரைக்கும் லீக் ஆகலை, இப்போ லீக் ஆகுது. என்ன காரணம்னா, அவங்க எதிர்பார்க்கறது நம்ம இதை பேசணும். எதை பேசக்கூடாது அப்படின்னா, பட்டினிகளில், பட்டினி இண்டெக்ஸ், பட்டினி இதுகளில் வந்து மக்கள் தொகையில் நம்ம வந்து 107வது இடத்துல கீழே வந்துட்டோம் அப்படிங்கிறத யாரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி 82 ரூபா 55 காசு டாலர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா போய் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் எங்கே இது விலை குறையிலிங்க, யூஎஸ் டாலர் விலை கூடி போச்சு. இப்படிலாம் அவங்க பேசுகிற அந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடாமல் இப்போ இந்த லீக் ஆகிருக்கு பாருங்க, இதை நம்ம விவாதிக்கிறோம் பார்த்தீங்களா. திஸ் இஸ் த எய்ம் ஆஃப் த லீக்கேஜ். அவங்க வெளிவிட்டதுக்கு காரணம், கசிய விட்டதுக்கு காரணம் இதுதான். ஆனாலும் நம்ம இதை பேசுவோம், மொழி சார்ந்ததுனால நம்ம இதை பேசாமல் விட முடியாது. இப்போ ஐயா பேசும்போதும் ரமேஷ் சேதராமன் சகோதரர் பேசும்போதும் என்ன சொல்கிறாங்க, தாய்மொழியில் படிக்கணும், அதுதான் நல்லது. நான் ஒத்துக்கிறேன் சார், ஹிந்தி எந்த மாநிலத்துக்கு தாய்மொழி? ரமேஷ் சேதராமன் சாருக்கும் நான் டைம் கொடுக்குறேன், ஐயா நித்யானந்தம் வயதில் பெரியவர் அவருக்கும் நான் டைம் கொடுக்குறேன். இல்லை, அதை நான் கேட்டேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த கேள்வி. நான் இல்லை, ஹிந்தி எந்த மாநிலத்துக்கு தாய்மொழி? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, தாய்மொழி அப்படி இல்லைன்னா அதிகம் மக்கள் பேசக்கூடிய மொழின்னு அவர் விளக்கம் கொடுத்தார். ரைட்டு, உத்தரப்பிரதேசத்தில் எந்த மொழி அதிகமாக பேசப்படுது? ஹிந்தியா உருதுவா? ராஜஸ்தானில் எந்த மொழி அதிகமாக பேசப்படுது? ஹிந்தியா ராஜஸ்தானியா மார்வாரியா? எந்த லாங்குவேஜ் பேசப்படுது? நீங்க சொல்ற பீகார்ல, நீங்க பேசுற, நீங்க சொல்ற இன்னொரு மாநிலம் பீமாரில் வந்து மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் வந்து அவாதின்னு ஒரு லாங்குவேஜ், அவாதியா அவதியா தெரியாது எனக்கு, அது ஒரு லாங்குவேஜ். ஏறத்தாழ 21 லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில். அதிகமா பேசுறாங்களா? அதிகமா பேசுறது அப்படிங்கறது நான் என்ன கேட்கறேன், நீங்க பேசுறத ஒரு 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 லாங்குவேஜ் எடுத்துட்டு போய் ஒரு புத்தகமா வைக்க முடியுமா? பேச்சு வழக்கில் 1000 இருக்கலாம் சார். அப்படி பார்த்தா இன்றைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 50% மக்கள் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களாக டேட்டா பதிவு பண்ணிருக்காங்க 2011. அப்ப அதிகமா பேசுறது யாரு? 2011 சென்சஸ்ல தமிழ்நாட்டில் 60% மேற்பட்டவர் தமிழுக்கு அடுத்தாலும் இங்கிலீஷ் பேச தெரியும் சொல்லியிருக்காங்க. அது வந்து காலனி ஆதிக்கத்தின் மூலமாக வந்த மொழி, அந்நிய மொழி, அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்றதை அவங்க தொடர்ந்து பதிவு பண்றாங்க. அவங்க பதிவு பண்றதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அந்நிய மொழின்னு வந்தா ஹிந்தியும் அந்நிய மொழி தான், இங்கிலீஷும் எனக்கு அந்நிய மொழி தான். எனக்கு ஹிந்தினா மட்டும் எங்க அப்பா அம்மா பேசின மொழியாது, எங்க மூதாதையர் பேசின மொழியாது. அப்ப நான் இங்கிலீஷை எப்படி நீ வெளியே நிறுத்தணும் நினைக்கிறோ, அப்படி நான் ஹிந்தியை வெளியே நிறுத்தணும் நினைப்பேன். அதானே யதார்த்தம். தமிழ் வழி கல்வியை நாங்க தானே கொண்டு வந்தோம். 2007 பொறியியல் தமிழ் பொறியியல் கொண்டு வந்து தமிழ் பொறியியல் படிச்ச அப்பாயின்மெண்ட் நாங்க தானே கொண்டு வந்தோம். அதே தானே இப்போ வருது. இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நீங்க பொறியியலையும் படிக்கலாம் என்பது மனிதாபிமானம். ஆப்ஷனா இருந்தா பரவாயில்ல, பரவாயில்ல. நாம் பொறியியல நீ தமிழ்ல தான் படிக்கணும்னு என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னா சரியா இருக்குமா? அது தமிழ் தேடி போயிடும். சரியா இருக்குமா? அது தமிழை பத்தி இவங்க வருத்த போடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல சார். 1000 தமிழ்நாட்டுக்காரர் இப்ப வருத்தம் வரும், இல்ல சில பேருக்கு வருத்தம் வரும். இந்த சமஸ்கிருதத்தை தாய்மொழியா கொண்டு வந்த ஒரு வர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த வர்க்கத்துக்கு இப்ப தமிழ் மேல ஒரு புரிய காதல் வருது. என்ன காரணம்னா சார், 1967 முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ் பேசுறவன் பெரிய, அவனுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை. ஏன், 1937 இருந்து 1947 வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன் அப்பாயின்மெண்ட் போட்ட வரலாறு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைகள் இப்ப இங்கிலீஷ் பேசுது, எங்க போனாலும் அந்த சமஸ்கிருதம் தாய்மொழியாக இல்லாத தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இங்கிலீஷ் பேசுறான். இப்ப இவனை நிப்பாட்டணும் என்ன வழி? இவங்க வந்து ரொம்ப அக்கறையோட வந்து அண்ணன் நித்யானந்தம், ஒருவேளை அண்ணன் நித்யானந்தம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுனால ஒருவேளை அவருக்கு தமிழ் பாசம் இருக்கலாமா இருக்கும், ஆனால் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த கிளையாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க,
இவங்க புதுசா தமிழ் மேல பாசம் காட்டுறாங்கன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.